எரிமின் ஜீவ நீருக்கும் வாயிலாக மறுபடியும் இந்த காலவெளியில் சந்திக்கிறோம். பரலோக ராஜ்யம் என்ற தொடரிலே இது இரண்டாவது பாகத்தை நாங்கள் பார்க்க போறோம். மத்தேயு 5:4 சொல்லுது வந்து, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். வேதம் இன்னொடத்துல போட்டிருக்கு வந்து, அழுகிற நீங்க பாக்கியவான்கள், நீங்கள் நகைப்பீர்கள். நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அழுகை, துயரம், துக்கம் உள்ளது. அது மனித வாழ்க்கையில ஒரு பகுதியாக தேவன் கொடுத்த கிருபை ஈவாகவும் இருக்கிறது. துயரப்படும்போது என்று சரியான விளக்கம் வந்து, நாம் தேவனுக்குரிய துக்கத்தை பெற்றுக்கொண்டு, எனக்கு ஆண்டவரே ஒரு பாவமான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்று சொல்லி மனம் திரும்பும்படியாக எங்களை ஏவுதுதான் அந்த தேவனுடைய வாழ்க்கையில துயரப்படுவதற்கு விளக்கமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது வேதத்திலே ஒரு பகுதி போட்டிருக்கு, லூக்கா 15:11-13 வாசிக்கும் போது, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே ஒருவன் வந்து தன்னுடைய ஆஸ்தியிலே பங்கை எடுத்துக்கொண்டு அதை தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் அழித்து முற்றும் முழுதாக அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஜீவனம் 12 போடப்பட்டதை பார்க்கலாம். தூர தேசம் என்பது வந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகிற இடமாக மாற்றப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். தூர தேசத்துக்கு போகும்போது துன்மார்க்கமாய் வாழ, ஜீவனம் பண்ண, ஆஸ்தியை அழித்து போட குறைவு உண்டாக வழிவகுக்கிறது. தூர தேசம் என்பது நாம் விரும்புகிற வழிகளிலே எங்களை கொண்டு போய் செய்கிறது. அப்படிப்பட்ட வழிகள் நம்மை சீரழித்து அடிமைத்தனத்துக்கு தள்ளி விடுகிறது. தூர தேசம் என்பது இருள் சூழ்ந்த இடமாக இருக்கிறது. நாம் நிலைமையை பார்க்க முடியாதபடி எங்கள் கண்கள் குருடாகிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். அப்படியா இருக்கிற வேளையில தான் அந்த தேவனுக்கேற்ற துக்கமானது, துயரமானது கடந்து வந்து உணர்வோட தகப்பன் வீட்டுக்கு திரும்புகிறான். அங்கே மனம் திரும்பும் போது அவனுக்கு புத்தி தெளிகிறது வந்து அந்த புத்தியிலே வந்து தேவ சமூகத்திலே தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். அப்படி திரும்பி வரும்போது அவன் ஆறுதல் அடைகிறான். தூரத்திலே தகப்பன் அவனை கண்டு ஓடி கட்டி இணைத்து முத்தம் செய்து அவன் எதை இழந்து போனானோ அத்தனை மறுபடியும் பெற்றுக் கொள்கிறான். பார்க்கும்போது அவன் தூரத்திலே வருகிற தகப்பன் அவனை கண்டு கொண்டு ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து உயர்ந்த வஸ்திரம் கொடுத்து இழந்து போன அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறான். மோதிரம் அணிவிக்கிறான். பார்க்கும் போது பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, காலுக்கு பாதரட்சை போட்டு இனிமே நீ அடிமை இல்லை என்பது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறது நீங்க பார்க்கலாம் அல்லவா. அதனால இந்த காலவெளியில கூட நான் நிக்கிற நமக்கு வந்து ஆண்டவரே எனக்கு ஒரு ஆவிக்கேற்ற ஒரு துக்கம் கடந்து வரத்தக்கதாக நம்ம நிலைமைகளை மாற்றி அமைத்து எதை நீ இழந்து போயிருக்கிறாரோ அதை மறுபடியும் தேவன் கட்டி கொடுத்து மனம் திரும்பி தேவ சமூகத்திலே தேட தேவன் கிருபை அந்த நிச்சயத்தோட ஜெபிப்பமாக, ஆண்டவரே நீ சொன்னபடிவு, ஆண்டவரே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவாங்க என்று சொன்னீரே, அப்படியாக எங்களுக்கு ஆவிக்குரிய துக்கம் எங்கள் மனதிலே கடந்து வருவதாகப்பா. மற்ற ஜனங்களுக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்த ஒரு பெரிய துக்கம் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை குறித்த ஒரு பெரிய துக்கம் அப்பா. நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் திரும்பி வரத்தக்கதான கிருப தருவீராக. தூர தேசத்துக்கு ஒருவேளை போயிருப்பா இருந்தால் அந்த அருமையான கால வேளையில மறுபடியும் தகப்பன் உன்னை காத்து கொண்டிருக்கான்ற உணர்வோட நீ திரும்பி வர கர்த்தர் உனக்கு கிருப கொடுப்பாராக. இந்த கால வேளைக்கு நன்றி. எங்களை தொடர்ந்து நீர் வழிநடத்தும், உம்முடைய பாதையை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமப்பிதாவே, ஆமென்.